கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி கொண்டு மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பொதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே மத்தேயு 25 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 13 வசனங்கள் வரை வாசித்து அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அறிந்து கொண்டு சொல்லித்தர எனக்கும் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருக்கு ஆயத்தமாயிருக்க உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதிக்கிற போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணிந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு உபமானத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும் என்று ஆண்டவர் ஒப்பாக இருக்கும் என்று ஒரு உபமானத்தை சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவன் இன்றைய நாளிலே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். அந்த 10 கன்னிகைகளை குறித்து இங்கே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்தில் வந்து அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாகிய என்னையும் உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அவருடைய மனவாட்டிகள் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய மனவாளன் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே 10 கன்னிகைகளை குறித்து வேதம் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கன்னிகை என்றால் என்ன, கன்னி என்றால் என்ன, ஆங்கிலத்திலே வேர்ஜின் என்று சொல்வார்கள். அங்கே இன்னும் திருமணமாகாமல் பரிசுத்தமாக கன்னியாக இருக்கிறவள். ஆகவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிற நாங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருக்கிற நாங்கள், அவருக்கென்று மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிற நாங்கள், எப்படி ஒரு பெண் திருமணத்திற்கு முன் கன்னிகையாக இருந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டுமோ அவ்விதமாக நாங்களும் எங்கள் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கன்னிகையாக பரிசுத்தமாக கரை திரை அற்றவர்களாக அவருக்கு முன் பரிசுத்த மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 10 கன்னிகைகளை இரண்டாக பிரித்து அங்கே வகையறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 25 அதிகாரம் 2 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகிறார், அவர்களில் அதாவது 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். யார் இந்த 10 கன்னிகைகளும்? அதாவது 10 கன்னிகையிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இருப்பினும் இந்த 10 கன்னிகைகள் யார் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், இந்த 10 பேருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால்தான் அவர்கள் தங்களுடைய மனவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைய நாளிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு தவறான உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் போதும், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், எங்களுக்கு நியாய தீர்ப்பில்லை, நாங்கள் நேரடியாக பரலோகம் சென்று விடுவோம் என்று ஒரு தவறான உபதேசம் என்று கிறிஸ்தவர் மத்தியிலே அங்கே பிரசங்கிக்கப்படுகிறதை அல்லது சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தை நம்பி அநேகர் இன்று வஞ்சிக்கப்பட்டவர்களாய் புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறதை நாங்கள் இந்த நாளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இருப்பினும் இந்த இரண்டு தரப்பாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஏன் இந்த புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்பதற்கான காரணத்தை நாம் அறிந்திருப்பது அவசியம். புத்தி எதை குறிக்கிறது என்பதனையும் நாம் அறிந்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுங்கள் என்று அங்கே பிலிப்பி சபைக்கு பவுல் எழுதுகிற போது சொல்லுகிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு மாத்திரம் இருந்து விடாமல், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா அல்லது கைவிடப்படுவேனா என்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் அங்கே நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்பட வேண்டும் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனபடியால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டதற்கு காரணம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் ரட்சிப்பு நிறைவேற அவர்கள் பிரயாசப்படாதிருந்தார்கள். அதனால் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்றும், அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்றும் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2 அதிகாரம் 4 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ரட்சிப்பை குறித்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேயருக்கு எழுதுகிற போது பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோமாம், இந்த ரட்சிப்பை கர்த்தர் எவ்விதமாக எங்கள் மத்தியிலே எங்களுக்கு நிறைவேற்றினாராம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். நாங்கள் உலகத்தில் இருந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையிலே அநேக அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் செய்து அவரை விசுவாசிக்கும்படியாக அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் சில நேரங்களிலே எங்களை கொடிய வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கலாம், கொடிய பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி இருக்கலாம், பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் கர்த்தர் நாம் அவரை விசுவாசிக்கும்படியாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்படியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு அநேக
வரங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுத்து, நோய்களை குணமாக்குகிற வரத்தை கொடுத்து, தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்து, ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை கொடுத்து, பிரசங்கிக்கிற வரங்களை கொடுத்து, சுவிசேஷ வரங்களை கொடுத்து, அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யக்கூடிய வரங்களை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து, இவ்விதமாக தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினால் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து, எவ்வளவு பெரிதான இரட்சிப்பு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்துருளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாடுகள் பட்டு மரித்து எங்களுக்காக இரத்தம் சிந்து உயிர் தெளிந்து எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து, அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இவ்விதமாய் நாம் பெற்றிருக்கின்ற இந்த பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று பவுல் கேள்வியாக கேட்கிறதை பார்க்கிறோம். ஆகவே 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாமல் இருந்து தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருந்தபோது, கைவிடப்பட்ட போது அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இருந்து இரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படாமல் இருந்தவர்கள்தான் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 7:26 மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து, புத்தி இல்லாத விசுவாசிகளை குறித்து மேலும் அவர் சொல்லுகிறதை இவ்விதமாக நாங்கள் வாசிக்கிறோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். யார் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்து அவருடைய வசனத்தை கேட்டும் அதன்படி நடவாதவர்கள், அதன்படி கீழ்ப்படியாதவர்கள் தான் புத்தி இல்லாத மனிதர்கள், அல்லது புத்தி இல்லாத மனுஷன், அல்லது புத்தி இல்லாத விசுவாசிகள், அல்லது புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்திருக்கலாம். வந்திருந்து இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை, பிரமாணங்களை நீங்கள் கேட்டும் அதன்படி நடவாமல் இருப்பீர்களானால் நீங்களும் புத்தி இல்லாதவர்களாய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்படுகிற புத்தி இல்லாத கன்னிகைகளின் கூட்டத்திற்குள் ஒருவராக இராதபடிக்கு இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி, உங்களுடைய கைகளிலே இருக்கிற வேதத்தின்படி, நீங்கள் கேட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் ஆனால் நீங்களும் புத்தி இல்லாத கன்னிகைகளாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்படுவீர்கள் என்பதனை நீங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பது உங்களோடு பேசுகிற கர்த்தருடைய ஆவியானவருடைய விருப்பமாக இருக்கிறது. கலாத்தியர் 3:1 இவ்விதமாக சொல்லுகிறது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன் பிரதிச்சமாய் உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பவுல் கலாத்து சபைக்கு எழுதுகிற போது இவ்விதமாக எழுதுகிறார். கலாத்து சபை அங்கு இரட்சிக்கப்பட்ட சபை. கலாத்து சபையிலே இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். தங்களுடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாமல், தங்களுடைய இரட்சிப்பை குறித்து அக்கறை இல்லாமல் கவலையற்றிருந்த போது
சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்களாய் அங்கே புத்தி இல்லாதவர்களாய் இருந்ததை பவுல் கண்டு இவ்விதமாக அவர் கோபம் கொண்டு கலாத்து சபையை பார்த்து கேட்கிற கேள்வியாக இருக்கிறதை பார்க்கிறோம். புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சத்தியம் உங்களுக்கு போதித்திருக்க, தேவன் உங்களுக்கு போதித்திருக்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக புத்தி உள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் இராதபடிக்கு உங்களை மயக்கினவன் யார்? இந்த உலகத்தின் பொன்னா, பொருளா, பெண்ணா, மண்ணா, எது உங்களை மயக்கினது? உங்களை தேவனை விட்டு பிரித்தது யார் என்று பவுல் கலாத்து சபைக்கு இவ்விதமான ஒரு கேள்வியை அந்த ஜனங்களுக்கு கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ரட்சிக்கப்பட்ட 10 கன்னிகைகள் காத்திருந்தார்கள் என்றும், அந்த 10 கன்னிகைகளை 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்றும், அவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கைவிடப்படுவார்கள் என்றும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் கைவிடப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிலே வந்தும் அவருடைய வசனத்தை கேட்டும் அதன்படி நடவாதவர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்து அவர்களை மீட்ட அந்த ரட்சிப்பை குறித்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே வளராதவர்களாய் இருந்து, தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருந்ததினால் அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் அவ்விதமாக புத்தி இல்லாதவர்களாய் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வந்திருந்தும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தும் ரட்சிக்கப்பட்டிருந்தும் அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பீர்களானால், அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று பிரயாசப்படாமல் இருப்பீர்கள் ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்காமல் இருப்பீர்களானால், நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவீர்களானால், நீங்களும் புத்தி இல்லாத கன்னிகைகள் ஒருத்தியாக ஒருவனாக இருந்து கைவிடப்படுவீர்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு நீங்கள் இன்று மனந்திரும்ப வேண்டும் என்பது உங்களோடு பேசுகிற கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 கன்னிகைகளை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டுகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், அவர்களில் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் யார் என்பதனை குறித்து நாம் பார்த்தோம். அதே நேரம் யார் அந்த புத்தி உள்ளவர்கள் என்று நாம் அறிந்து கொள்வதும் மிக அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உபமானத்தை சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 10 கன்னிகைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த 10 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த 10 பேரில் அங்கே ஆயத்தமாக இருந்த புத்தி உள்ள கன்னிகைகள் யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தது உண்டானால், கிறிஸ்து இயேசுவோடு நீங்கள் உயிர்த்தெழுந்தது உண்டானால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை கேட்டு அதன்படி செய்வீர்களானால், அதன்படி நடப்பீர்களானால், நீங்களே அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்து அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நடப்பீர்களானால்,
வேதம் சொல்லுகிறது ஜோவான் 14 அதிகாரம் 23 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் அல்லது ஒருத்தி என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் வார்த்தைகளை என் வசனத்தை கை கொள்ளுவான், அதற்கு கீழ்ப்படிவான். அப்பொழுது அவனிடத்திலே பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற போது அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தந்த பிதா எங்களில் அன்பாய் இருப்பார் என்றும், பிதாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தேவாதி தேவனும் நம்முடைய இரட்சகரும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற போது அவர்கள் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார்கள். அப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற போது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது புத்தியுள்ள கன்னிகைகளின் கூட்டத்துக்குள் இருந்து அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட அது ஏதுவாக இருக்கும். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இரட்சிக்கப்பட்டது உண்மையானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினத்திலே வந்து நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றது உண்மையானால் அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருந்து உங்களை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும். கர்த்தரின் நிமித்தம் வருகின்ற எல்லா பாடுகளையும் நீங்கள் சகித்து கொண்டு நீங்கள் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின்னால் சென்று உங்கள் இரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நீங்கள் கவனமாக இருந்து புத்தியுள்ளவர்களாக இருந்து கர்த்தராலே கைவிடப்படாத படிக்கு கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் நீங்கள் உங்கள் இரட்சிப்பை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருப்பீர்களானால் நீங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தின்படி அவருடைய சத்தத்தின்படி நீங்கள் நடப்பீர்களானால் கர்த்தரிடத்திலே வந்து அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள கன்னிகை, புத்தியுள்ள மகன், புத்தியுள்ள மகள் என்று உங்களை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த 10 கன்னிகைகளில் நீங்கள் யார்? புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா? புத்தி இல்லாதவர்களா இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். புத்தி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு வாழ்வீர்கள் என்பதனை புரிந்து கொண்டு, ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் இரட்சிப்பை குறித்து அங்கே கவனம் இராமல் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாமல் இருந்திருப்பீர்களானால் நீங்கள் இன்று மனந்திரும்பி உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படவும் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நீங்கள் கவனமாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன் புத்தியுள்ள கன்னிகைகளாய் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் பரிசுத்தமுள்ள மனவாட்டியாய் ஆயத்தமாய் விழித்திருப்பீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தர் தாமே உங்களை தன்னோடு எடுத்துக்கொண்டு என்றென்றும் தன்னோடு வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல சத்தியத்திற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, 10 கன்னிகைகளை குறித்து வேதத்திலிருந்து எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. 10 கன்னிகைகளும் உம்மை அறிந்தவர்கள், இரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள் உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடவாமல் இந்த உலகத்திற்கு தங்களை விலக்கி இந்த உலகத்தால் கரைபடாத படிக்கு தங்களை காத்து கொள்ளாமல் தங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாமல் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து அவர்கள் கவலையற்று இருந்தபடியால் கைவிடப்பட்டார்கள் என்றும், புத்தியுள்ள கன்னிகைகளோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இருந்து
தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தங்கள் இரட்சிப்பு நிறைவேறவும் இவ்வளவு பிரதான இரட்சிப்பை குறித்து அவர்கள் கவலையோடு இருந்து ஜாக்கிரதையாக இருந்து உமக்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்றும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் தெளிவாக எங்களோடு பேசினீர். ஆகவே புத்தி இல்லாத கன்னிகைகளாய் இருந்து கைவிடப்படாத படிக்கு இன்று இவர்களோடு பேசினீர். இந்த வார்த்தை அவர்கள் கேட்டு உமக்கு பயந்து உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படைந்து உம்முடைய வசனத்தின்படி தங்களை காத்து கொண்டு பரிசுத்தமுள்ள மனவாட்டிகளாய் விழித்திருந்து ஆயத்தமாக இருந்து புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்து புத்தியுள்ள கன்னிகைகளாக இருந்து உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. துதி கன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்களுடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை ஆசீர்வதிப்பார், ஆமென். கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசு சுமந்து தீர்த்த நேசரே, கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசு சுமந்து தீர்த்த நேசரே. நான் நடந்து வந்த பாதையில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசர் இயேசுவே, நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசர் இயேசுவே. தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தி தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தி, ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரை நான் தழுவிடுவேன், பிள்ளையை போல் மார்போடு அணைத்தவரை முழு மனதோடு சேர்த்தவரை துதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசர் இயேசுவே, நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசர் இயேசுவே.